சாய்ரா, என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, உனக்கு நெருக்கமான உன்னுடைய உறவானது உன்னுடைய பேச்சை நிறுத்திவிட்டு உன்னை விட்டு பிரிந்து சென்றது என்று மனதால் மிக மிக வருத்தமான நிலைமையில் நீ இருக்கிறாய். உன்னுடைய நிலைமையில் இருக்கும் எல்லாரும் இதே வேதனையுடன் தான் இருக்கிறார்கள். தங்கமே, வாழ்க்கையில் ஒரு நபர் இருக்கும் பொழுது அந்த நபரின் அருமை தெரிவது கிடையாது. வாய்க்கு வந்தது போல் அனைத்தும் பேசுவது, அதுவே அந்த நபர் சற்று விலகுவது போல் இருந்தால் அந்த நபரை விட்டு விலகாமல் இருக்க என்னென்னமோ முயற்சி செய்வது. இருக்கும் பொழுது தக்க வைத்து கொள்ள யாருக்கும் இங்கு தெரியவில்லை. போன பிறகுதான் நம் பேசிய பேச்சு, நம் போடும் அனைத்து சண்டைகளும் புரிய வருகிறது. இருக்கும் பொழுதே தக்க வைத்து கொண்டால் எதற்காக இந்த பிரிவு, எதற்காக இந்த வாழ்க்கையின் முறிவு? புரிகிறதா தங்கமே? உறவுகள் இருக்கும் பொழுது அவர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், வார்த்தையால் காயப்படுத்தாதீர்கள். இது அனைவருக்கும் நான் சொல்லும் ஒரு வாக்காக இருக்கட்டும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அல்ல, எப்பொழுதும் உன்னுடைய வார்த்தை மிக மிக கடினமாக இருக்கிறது. அடுத்தவர்கள் பேசும் பொழுது மிக மிக காயப்படுகிறார்கள். இதை நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மையான ஒரு விஷயம். நீ எதையுமே நிதானித்து பேசுவது கிடையாது. ஆனால் நீ என்ன சொல்கிறாய்? இப்பொழுது கூட நான் அப்படியெல்லாம் அல்ல, சாய் தெரியாமல் ஏதோ சொல்கிறாய் என்று நீ சொல்வாய். நான் தெரியாமல் எல்லாம் சொல்பவன் அல்ல, எல்லாவற்றையும் நிதானித்து தீர்மானிப்பவனே நான் தான். புரிகிறதா? எனக்கு நீ சொல்லிக் கொடுக்க தேவையில்லை தங்கமே. வாழ்க்கையில் உன்னுடைய வாயிலிருந்து சில வார்த்தைகளானது மிக மிக காயப்படுத்தும் அளவுக்கு வருகிறது. சில சமயங்கள் என்னையே நீ காயப்படுத்திதான் பேசுகிறாய். நான் உன்னுடைய அப்பா, நான் ஏற்றுக்கொள்வேன், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று என்ன உள்ளது? புரிந்துகொள் தங்கமே. அதனால் வாழ்க்கையில் யார் எப்பொழுது இருக்கிறார்களோ அப்பொழுது அவர்களை தக்க வைத்துக்கொள். இப்பொழுது விட்டு போன உறவை பற்றி கவலைப்படாதே. இந்த பிரச்சனையானது மிக மிக தற்காலிகம்தான். சீக்கிரமாக உன்னை விட்டு போன உறவு உன்னை தேடி வரும். உன் வாழ்வு இனி வசந்தமாக இருக்கும். நான் உன்னை தேடி வர வைக்கிறேன். இதற்கு மேலாவது உன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் நல்ல காரியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்து. இதற்கு முன்பெல்லாம் கோபங்கள் வந்தது. ஆனால் இப்பொழுது உறவு உன்னை விட்டு போன பிறகு யார் பார்த்தாலும் எதற்காக இவ்வளவு கோபத்தை காட்டுகிறாய்? உன் மனதில் என்ன வேதனை இருக்கிறது என்பது மற்றவர்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடம் உன் கோபத்தை காட்ட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நான் சொல்லும் விஷயத்தை நீ செய்து வா. நிச்சயமாகவே, சீக்கிரமாகவே உன்னை விட்டு போன உறவானது நீதான் வேண்டும் என்று மனம் திரும்பி வரும். அதிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் தானாக மாற்று. நான் உதவியாக இருப்பேன். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள், வார்த்தைகள் எப்பொழுதும் கடினமாக இருக்கக்கூடாது. இப்பொழுது எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு. இனி நான் யாரையும் கடினமான வார்த்தையால் பேச மாட்டேன், அன்பாகத்தான் பேசுவேன் என்று. உன்னையே அவர்கள் கடினமாக பேசினார்கள் என்றால் அதை என்னிடம் போட்டுவிட, நான் அவர்களுக்கான பதிலை தருகிறேன். நீ பேசும் பொழுதுதான் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. தன் குழந்தை எதற்காக இவ்வளவு மற்றவர்களை வார்த்தையால் காயப்படுத்துகிறது என்று. தங்கமே, தினமும் காலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உனக்கு இஷ்டமான தெய்வம், அதை நினைத்து வழிபடு. அதிடம் ஒன்றே ஒன்று கோரிக்கை, என்னுடைய துணையானது என்னிடம் வந்துவிட்டது, என்னுடைய துணையானது என்னிடம் வந்துவிட்டது என்று வந்த மாதிரியே உன்னுடைய பிரார்த்தனைகளை செய்து கொண்டு இரு. சீக்கிரமாகவே, நிச்சயமாகவே உன்னை விட்டு போன உறவு உன்னை தேடி ஓடி வரும். கவலைகள் வேண்டாம், எல்லாவற்றையும் நாம் சமாளித்து சரி செய்து விடலாம். நம் மனதில் ஒன்றே ஒன்றுதான் தேவை, தைரியமும் நம்பிக்கையும். இவை இரண்டும் இருந்தால் எல்லா விஷயத்தையுமே தனியாளாக இருந்து போராடி கொண்டு வந்து விடலாம். நீதான் தேவையில்லாமல் எதையெதையோ நினைக்கிறாய்,
தேவையில்லாமல் நினைக்காதே. இவ்வுலகில் மாற்ற முடியாது என்பது எதுவும் கிடையாது. மாற்றலாம், நம்முடைய கையிலும் நம்முடைய மனதிலும் மட்டுமே உள்ளது. சீக்கிரமாக சந்தோஷம் வரும், பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இன்பம் தருவதற்கு நான் இருக்கிறேன், துன்பத்தை நீ எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளாதே. சந்தோஷமாக இரு, வாழ்நாள் முழுவதும் என்னுடைய துணையும் என்னுடைய பாதுகாப்பும் இருக்கும். உனக்காக இனி நான் இருப்பேன் ஒவ்வொரு நாளும். ஓம் சாய்ராம்.